வெல்கம் டு கிளஞ்சப்பாய சகிரமி. நாம இன்னைக்குள்ள கண்ட ஃபர்ஸ்ட் இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து இன்னைக்கே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, அது எல்லாமே ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் பிப்ரவரி 1st 28th வரை இருக்க எல்லா க்வெஸ்சன்ஸும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு பண பரிசு சென்ட் பண்ண போகிறோம். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ப்ரோ கபடி லீக் 2022 போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதுக்கான ஆன்சர் தபாங் டெல்ஹி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தபாங் டெல்ஹி தான் வெற்றி பெற்றாங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நானுமே கொஞ்ச நாளாகவே நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டே இருந்தேன், யார் ஜெயிக்கிறாங்க யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, இதுக்கு என்ன முடிவு அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருந்துச்சு. இப்போ கடைசியில் பார்த்தா தபாங் டெல்ஹி வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரி இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரோ கபடி லீக் போட்டியில் தபாங் டெல்ஹி அணியை வந்து ஜெயிச்சாங்க, அதை நம்ம பார்த்துட்டோம். முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை இவங்க இப்போ தான் வாங்குறாங்க, தபாங் டெல்ஹி அணி. இவங்க யாரை தோக்கடிச்சு வாங்குறாங்கன்னா, 3 சாம்பியனான பாட்னா பைரேட்ஸ் அப்படிங்கிற அணியை தோக்கடிச்சு வாங்குறாங்க. அப்போ பாருங்கள், இதுவரைக்கும் எதுவுமே ஜெயிச்சிடாத ஒரு அணி, 3 சாம்பியனான பாட்னா பைரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு அணியை தோல்வியுற செய்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ செம்ம கெத்தான விஷயம் இல்லை. சரி இந்த ப்ரோ கபடி 8th சீசன் ஓகேவா. இனி நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ப்ரோ கபடி லீக் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள இருக்க மாநிலங்கள் இருக்குல்ல, அதுக்கு உள்ளாடி நடக்கிற கேம் தான் ப்ரோ கபடி லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை இதோடைய ஸ்பான்சர் யாருன்னா விவோ அந்த ஃபோன் தான். இந்த இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2014 தொடங்கினாங்க, அதனால தான் இப்போ 8th கரெக்டாக வந்திருக்கு ஓகேவா, 8th லீக் வந்திருக்கு. இதில் அதிக முறை வென்றவங்க யார் அப்படின்னா பாட்னா பைரேட்ஸ், 3 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு அணியுடைய பேர் என்னென்னா தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிறது தான். சரியா இனி அடுத்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம டெய்லியுமே இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து தருவோம், எல்லாமே PDF டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருவோம். அப்புறம் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொடுப்போம், அதனால் உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாமுக்குமே ஈஸியாக இருக்கும். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். அடுத்தது, தற்போது உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீரர் யார்? இதுக்கான ஆன்சர் டேனியல் மெக்தேவ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல இவர் தான் டேனியல் மெக்தேவ், மெத்வதேவ் அவர் தான். இவர் தான் இப்போ உலகத்தில் நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர் இருக்குது ஓகேவா, டென்னிஸ் பிளேயராக இருக்கார். சரி இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, உலகின் நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை நோவாக் ஜோகோவிச் அவர் வந்து இழந்துட்டார். எப்படி இழந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி இவர் செர்பியா நாட்டை சேர்ந்தவர். இவர் 2020 பிப்ரவரியிலேருந்து உலகத்தில் நம்பர் 1 அந்த மாதிரி ரேங்க்லேயே இருந்தார், ஆனால் இப்போ இழந்துட்டார். எப்படி இழந்தார் அப்படின்னா, துபாய் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் தோல்வி அடைஞ்சிட்டார். தோல்வி அடைந்த உடனே அவருடைய ரேங்கிங் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, கம்மியான உடனே செகண்ட் ரேங்கில் இருந்தவர் ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டார். அதனால தான் ரஷ்யா பிளேயரான டேனியல் மெத்வதேவ் நம்பர் 1 பிளேஸுக்கு போயிட்டார். இப்போது நோவாக் ஜோகோவிச் 2வதுக்கு போயிட்டார், ஃபஸ்ட் பிளேஸில் ரஷ்யா பிளேயரான டேனியல் மெத்வதேவ் அப்படிங்கிறவர் போயிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைப்பா ஐஎஸ் அகாடமியில் TNPSC Group 1, Group 2, Group 4 BAU-க்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது, எல்லாமே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களை வச்சும் அப்புறம் அனுபவமிக்க ஆசிரியர்களை வச்சும் இந்த பாடப்புத்தகங்கள் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே புதிய பாடத்திட்டத்துடைய அடிப்படையில் நம்ம இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 5500 ரூபாய், ஆனாலுமே 20% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது, அதனால் நீங்கள் 4400 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கூகுள் பே மூலமாக அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து காசு சென்ட் பண்ணுங்கள். காசு சென்ட் பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு உங்களுடைய அட்ரெஸ்ஸையும் அந்த நீங்கள் பே பண்ண ரசீத்தையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு புக்கை கொரியர் மூலமாகவோ அல்லது போஸ்டல் மூலமாகவோ சென்ட் பண்ணிடுறோம். இது சம்மந்தமான மேலும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே சரி அடுத்து போகலாம். ஒரு நிதியாண்டின் காலம் எவ்வளவு? இதுக்கான ஆன்சர் April 1st March 31st வரை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வருஷம் இருக்குது, இனி ஏப்ரல் வரப்போகுது. April 1st ஆரம்பிச்சிட்டுன்னா அடுத்த நிதியாண்டு ஆரம்பிச்சிடும், அந்த நிதியாண்டுடைய வருஷம் அதுக்கு 2023 மார்ச் வரைக்கும் நடக்கும், March 31st வரைக்கும் நடக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் எக்கனாமிக்ஸில். சரி இப்போ எதனால் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா, மூடிஸ் இன்வெஸ்டர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நடப்பு ஆண்டில் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்குல்ல 2022 நடப்பு ஆண்டில்
வளர்ச்சி 9.5% இருக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் வரும் நிதியாண்டில், அதே நேரம் 2022-23க்கான நிதியாண்டில் வளர்ச்சி 8.4% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது கூட. என்ன நான் சொல்கிறேன், ஒன்று இங்கே அவங்க சொல்கிறது இந்த வருஷத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க, அவங்க நிதியாண்டையே சொல்லலை, அவங்க ஃபினான்ஷியல் இயரை பற்றி எதுவுமே சொல்லலை, 2022 பொதுவாக சொல்கிறாங்க ஓகேவா. ஆனால் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2022-23 ஃபினான்ஷியல் இயரை சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது இதை விடைக்குமே சரியா. ரெண்டாவது அரிய பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே. சரி அடுத்தது இவங்க எப்படி சொல்கிறாங்க, இந்தியா ரேட்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா நடப்பு நிதியாண்டுக்கான வளர்ச்சி, அதாவது இப்போ நடந்துட்டுருக்குல்ல, போன வருஷம் April 1st ஆரம்பித்து இந்த வருஷம் March 31st முடிய போகிற நிதியாண்டுக்கான வளர்ச்சி 8.6% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துங்க. சரி இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது என்ன வளர்ச்சி 9.5 இருக்குது அது எப்படி வளரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன கான்செப்ட் வச்சுக்கிங்க, நம்மக்கிட்ட உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குது, என்கிட்டே 100 ரூபாய் இருக்குது ஓகேவா. இப்போது உங்களுடைய 100 ரூபாய் இந்த 9.5% வளர்ச்சி அடையும் அப்படின்னா நாளைக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்னா 109.5 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும், அதாவது 109.50 அந்த மாதிரி இருக்கும். என்னுடையது ஒரு 10% வளருது அப்படின்னா 10 என்கிட்டேருந்து 110 ரூபாய் இருக்கும். இப்போ யாருக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு தானே அதிகமாக இருக்குது. அது மாதிரி தான் இந்தியாவிலையுமே, இந்தியாவில் இவ்வளவு காசு இருக்குது தான், அந்த காசுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட வளரப்போகுது, இவ்வளவு சதவீதம் வளரப்போகுது, அந்த மாதிரி தான் இதோடைய கணக்கு ஓகேவா. சரி இப்போது இதெல்லாமே இவங்க இந்த ரேட்டிங் எல்லாமே இவ்வளோ பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க இல்லை, அதெல்லாம் GDP அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு GDPனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா எக்கனாமியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதுக்கான ஃபார்முலா கண்டிப்பாக படிச்சுக்கிங்க, இதுதான் அந்த ஃபார்முலா, இதை படிச்சுக்கிங்க. ஏன் அப்படின்னா ஒரு நாடு வளருதா அப்படின்றத இந்த GDP வச்சு தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. இந்த GDP எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நுகர்வு அப்படின்றது நம்ம கடையிலேருந்து வாங்குகிறோம்ல அந்த பொருட்கள், அதுதான் நுகர்வு, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது முதலீடு, இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் ஒரு 1000 கோடி 2000 கோடி அப்படின்னு எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த முதலீடையும் சேர்த்துப்பாங்க. அப்புறம் அரசின் செலவு, நம்ம கவர்மெண்ட் நமக்கு ஏறி ரோடு போடுறாங்க, கொரோனா தடுப்பூசி வாங்கி தராங்க, இந்த மாதிரி அரசு எவ்வளோ செலவு பண்ணுது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் ஏற்றுமதி, நம்ம வந்து வெளிநாட்டுக்கு நிறைய பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறோம்ல, அதோடைய கணக்கு, அதில் நமக்கு எவ்வளோ காசு வருது அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அப்புறம் நம்ம வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ இறக்குமதி பண்ணியிருக்கோம், அதில் வர காசை இதுலேருந்து மைனஸ் பண்ணி GDP எழுதுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது, வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணி வச்சுக்கிங்க ஓகேவா. சரி அடுத்தது போகலாம். தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர் ஒருவருக்கு இசைக்கருவிகள் வாங்க எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, இதுக்கான ஆன்சர் 10,000. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போது தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. சரி அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராமிய கலைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதாவது நாட்டுப்புற கலைஞர்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போது மெயின் ஸ்ட்ரீம், அதாவது இப்போ பரதநாட்டியம்லாம் கிராமியத்தில் வராது, அதெல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க, அதை வந்து பயங்கரமாக அங்கீகரிப்பாங்க, உலக லெவல்லே அது வேறு லெவலில் போவோம். ஆனால் நம்மளுடைய நாட்டு கலைகளுக்கு எல்லாம், கிராமிய கலைகள் நாட்டுப்புற கலைகளுக்கெல்லாம் அவ்வளோ அங்கீகாரம் இருக்காது, அந்த கலைஞருடைய வாழ்க்கைகளுமே ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்கும். அதனால் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும், அது மாதிரி ஒரு ஸ்டெப் தான் இப்போ கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இசைக்கருவிகள், ஆடை மற்றும் அணிகலன்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. இப்போது யாரெல்லாம் இதில் காசு கொடுப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் வாரியத்தில் பதிவு செஞ்ச கலைஞர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அதுலேயும் எவ்வளோ கிடைக்கும்னு பாருங்கள், ஒரு நபருக்கு 10,000 அப்படிங்கிற அளவு கொடுத்து 500 கலைஞர்களுக்கு தான் கொடுக்க முடியும் ஓகேவா. அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு, கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய கலைஞர்களுக்கு கொடுப்போம், நம்ம நாடு நம்ம ஸ்டேட் வந்து நாட்டுப்புற கலைஞர்களை உருவாக்குவாங்க நல்லா ஓகேவா. சரி அடுத்தது இங்கே பாருங்கள், நான் நாட்டுப்புற இசையில் 2 வச்சுருக்கேன். இதில் ரைட் சைடில் இருக்கிறது உரிமை மேளம், இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா எப்படி சத்தம் கேட்கணும், டும் 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 இந்த மாதிரி கேட்கும். இதே எக்காலம் பப்பே அந்த மாதிரி கேட்கும் ஓகேவா. லெஃப்ட் சைடில் அவங்க கையில் தூக்கி ஒரு பெரிய குச்சி மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அதுதான் எக்காலம், இந்த பஸ்ஸுடைய சவுண்டு மாதிரி கேட்கும், பப்பாம் பப்பாம் அந்த மாதிரி கேட்கும் ஓகே. சரி அடுத்தது, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, இதுக்கான ஆன்சர் 5 August 2021. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே சூப்பரான ஒரு திட்டம், மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். இதை பற்றி பார்ப்போம். இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கினாங்க, போன வருஷம் August 5th தொடங்கினாங்க. நம்மளுடைய முதல்வர் MK Stalin போய் தொடங்கி வச்சார். இந்த திட்டம் மூலம் என்ன நன்மை அப்படின்னா,
யாரெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய வீட்டுக்கே போய் மருந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த உதவியாளர்கள் இருக்காங்கல்ல, இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அவங்க எல்லாம் யாராவது நோய் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்லேயே போய் கொடுப்பாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், ஓகேவா? சரி, இப்போ இதில் யாருக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க 45 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல, உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் டயபெட்டிஸ், நீரிழிவு நோய் இருக்குல்ல, அந்த ஒரு சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான மருந்துகள் கூட கொடுப்பாங்க. அப்புறம் நோய் ஆதரவு மற்றும் இயன்முறை சிகிச்சை, இந்த ஃபிசியோதெரப்பி எல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை உடம்புல என்ன அப்ளை பண்ணிவிட்டு தேய்ப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுதான் ஃபிசியோதெரப்பி. அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் கூட கொடுப்பாங்க. ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு ஆகிருக்கும், இப்போ கொரோனா கூட வந்திருக்கும், கொரோனா வந்துட்டு அவங்க வந்து குணமாகுவாங்கல்ல, அந்த குணமாகும் போது அவங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் நோய் ஆதரவு ரீஹாபிலிட்டேஷன் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் சிறுநீரக நோயாளிகளுக்கு சுய டயாலிசிஸ் பண்ணுறதுக்கான தேவையான பைகள்லாம் கொடுப்பாங்க, ஓகேவா? இப்போது எதனால் நம்ம இதை நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துடைய 50 லட்சமாவது பயணிக்கு நம்ம வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரே போய் இந்த மருந்து பெட்டகத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்கள், இந்த திட்டம் வந்து போன வருஷம் 5 ஆகஸ்ட் தான் ஆரம்பிச்சிது, ஆனால் அதுக்குள்ளாடி 50 லட்சம் பயணிகளை தாண்டி போயாச்சு. 50 லட்சமாவது பயணிக்கு இந்த சாரி பயனாளிக்கு பயணி இல்லை பயனாளி பயனாளிக்கு மருந்து பெட்டகம் நம்ம சீஃப் மினிஸ்டரே வந்து கொடுக்குறாங்க. அப்போது ரொம்ப சூப்பரான ஒரு திட்டம் இது, நிறைய பேர் இதனால் பயனடைகிறாங்க. ஓகே, அடுத்தது, வெளிநாட்டில் மருத்துவம் படித்தவர்கள் தமிழ்நாட்டில் மருத்துவ கல்லூரிகளில் மருத்துவர்களாக பயிற்சி மேற்கொள்ள எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும்? இதுக்கான ஆன்சர் 29,400, ஓகேவா? 29,400. இதை பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, முதல்ல இது என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கலாம். வெளிநாட்டில் மருத்துவம் படிப்பை படித்தவங்க தமிழகத்தில் பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னா, கண்டிப்பாக பயிற்சி மேற்கொள்ளணும். வெளிநாட்டிலே மட்டும் படிச்சுட்டு தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் வந்து டாக்டரெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது, தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் ட்ரைனிங் வந்து பண்ணணும். இதுக்கான இதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீஸ் கட்டணம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க நம்ம கவர்மெண்ட்டு. முன்னாடி 3.54 லட்சம் ரூபாய் கட்டிட்டு தான் அவங்க படிக்கணும், அந்த மாதிரி அவ்வளோ அதிகமான இருந்துச்சு. இப்போ புதுசாக அது 2,400 ரூபா தந்தால் போதும் அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஒருத்தங்க 3,54 லட்சம் எங்கே இருக்குது, 29,400 ரூபா எங்கே இருக்குது, இது ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துடலாம், அது கொடுக்கறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஓகேவா? சரி, இப்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னவர் யார் அப்படின்னா, தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். இப்போ இதை யார் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, ஆனால் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு எக்ஸாமில் கேட்பாங்க, ஓகேவா? அது படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்தியாவிற்கு வெளியே உள்ள எந்த நாட்டில் முதன்முறையாக ஐஐடி தொடங்கப்பட உள்ளது? இதுக்கான ஆன்சர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் இந்தியாவுக்கு வெளியில் முதன் முதலாக ஐஐடி தொடங்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மேப்பில் இதுதான் யூஏஇயுடைய மேப்பு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸுடைய மேப்பு. இப்போ இந்தியாவுக்கு வெளியில் ஒரு இடத்துல அதை அங்கே தான் தொடங்க போகிறாங்க ஃபஸ்ட்டாக, அதான் நம்ம பார்த்தோம். சரி, இனி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஐஐடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்தேன் என்ன அப்படின்னா, முதல் ஐஐடியை வந்து யார் உருவாக்குனாங்க, சரி அப்படி இல்லை, முதல் ஐஐடியை நேரு உருவாக்குனார், அந்த முதல் ஐஐடியுடைய பேர் என்ன, ஐஐடி மெட்ராஸா, பாம்பேயா, கரக்பூரா, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. முதல் ஐஐடியுடைய பேர் ஐஐடி கரக்பூர், 1951 உருவாக்குனாங்க. கரக்பூர் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இப்போ இதை முன்னாள் பிரதமர் நேரு தான் உருவாக்குனாரு. இப்போ இந்தியாவில் எத்தனை இருக்குது ஐஐடி அப்படின்னா, 23 ஐஐடி இருக்குது. இப்போ ஐஐடியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஆக்சுவலி. அங்கெல்லாம் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், அங்கே போகிறதே இப்போ அங்கே வந்து படிக்கணும் அப்படின்னாலே பயங்கரமான எக்ஸாம்லாம் எழுதி அது அப்படி ஒரு வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் தான் இது, ஓகேவா? சரி, இப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் என்னென்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆக்ட் 1961 அப்படிங்கிற ஒரு ஆக்ட் மூலமாக ஐஐடியை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் அப்படிங்கிற பட்டியலில் சேர்த்துட்டாங்க, ஓகேவா? அப்போ நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான, தேசியத்திலேயே முக்கியமான ஒரு நிறுவனம் அப்படின்னு இந்த ஐஐடியை சேர்த்துட்டாங்க, ஓகேவா? சரி, இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ஐஐடி மெட்ராஸ். அந்த ஐஐடி மெட்ராஸுடைய இயக்குனர் யார் அப்படின்னா, காமக்கோடி. அவர் போன மாதம்தான் அப்பாயின்ட் பண்ணாங்க, அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். சரியா, அடுத்தது, இது இந்த மேப் சும்மா பார்த்துங்க, ஐஐடி 23 இருக்குதுன்னு பார்த்தோம் தானே, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மேப் தான் இது. சரியா, அடுத்தது,
சிங்கப்பூர் சர்வதேச பளுதூக்கும் போட்டியில் மீராபாய் சானு எந்த பதக்கம் வென்றார்? இதுக்கான ஆன்சர் கோல்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தங்க பதக்கம் வென்றுட்டாங்க. சரி, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, சிங்கப்பூரில் சர்வதேச பளுதூக்கும் போட்டி நடந்துச்சு. பளுதூக்குறதுனா இந்த வெயிட் லிஃப்டிங், இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுதான். அதில் தங்க பதக்கம் மீராபாய் சானு வந்து ஜெயிச்சாங்க. இதன் மூலமாக அவங்க காமன்வெல்த் போட்டிக்கு தகுதி பெற்றாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்போ ஒரு பெரிய கேம் இருக்குது, ஒலிம்பிக் போட்டியாக இருக்கட்டும், காமன்வெல்த் கேமாக இருக்கட்டும், இந்த போட்டியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சுட்டு அந்த போட்டியில் ஜெயித்தவங்கள தான் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க, அப்போ தான் அவங்க தேர்வாவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்க. இதில் சிறப்பு என்ன அப்படின்னா, மீராபாய் சானு இப்போ தான் ஃபஸ்ட்டாக 55 கிலோ இடைப்பிரிவில் விளையாடுறாங்க. ஓகேவா? இப்போது நமக்கு மீராபாய் சானு நல்லா தெரிஞ்சிருக்கும். போன வருஷம் ஒலிம்பிக்கில் அவங்க சில்வர் மெடல் ஜெயித்தாங்க. இந்தியாவுக்கு போன வருஷம் ஒலிம்பிக்கில் அவங்க தான் ஃபஸ்ட்டாக ஒரு மெடலை வாங்கிக்கிறது தந்தாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க ஒலிம்பிக்கில் 49 கிலோ பிரிவில் தான் விளையாடினாங்க. அவங்க வெயிட் அப்போ 49 கிலோ இருந்துச்சு, அதனால் 49 கிலோ பிரிவில் விளையாடினாங்க. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சொன்னாங்க நான் இனி 55 கிலோ பிரிவில் விளையாட போகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி விளையாடிருக்காங்க. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே 55 கிலோக்கு உட்பட்டவங்களாக இருப்பாங்க. அந்த இடைப்பிரிவிலே இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ சூப்பரான ஒரு விஷயம் தானே. ஓகே சரி, இப்போது இன்னும் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா, காமன்வெல்த் போட்டி இருக்குல்ல, அது வர்ற ஜூன் மாதத்தில் பிரிம்ஹிம்ஹாம் அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. பிரிம்ஹிம்ஹாம் வந்து பிரிட்டனில் இருக்குது, பிரிட்டிஷில் இருக்குது. இதற்கான தேர்வு ஆட்டமாக தான் இந்த சிங்கப்பூர் சர்வதேச பளுதூக்கும் போட்டி வந்து நடைபெற்றது. இதில் நான் சொன்ன மாதிரியே மீராபாய் சானு டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லேயே 49 கிலோ பிரிவில் வெள்ளி பதக்கம் ஜெயித்தவங்க. ஓகேவா? அப்போ ரொம்பவே சிறப்பானவங்க இவங்க மீராபாய் சானு. இப்போது காமன்வெல்த் கேம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் தானே. முதல்ல காமன்வெல்த்னா என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, நம்ம பிரிட்டிஷ் கீழே பிரிட்டிஷுடைய ஆட்சியில் தான் இருந்தோம். நம்மளை மாதிரியே நிறைய நாடுகள் பிரிட்டிஷுடைய ஆட்சியில் தான் இருந்தாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்தந்த நாடுகளை எல்லாம் இணைச்சி ஒரு கேம் விளையாடுறாங்க, அதுதான் காமன்வெல்த் கேம். இந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்தியா, ஆஸ்திரேலியா, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம் ஏரியா, அப்புறம் கனடா, இதெல்லாமே பிரிட்டிஷுடைய ஆட்சியில் தான் இருந்துச்சு. இப்போ அவங்க அதை வச்சு கேம் விளையாட போகிறாங்க. ஓகேவா? இதுதான் காமன்வெல்த் கேம். சரி, அடுத்தது, சமீபத்தில் கைது செய்யப்பட்ட தேசிய பங்கு சந்தையின் முன்னாள் நிர்வாக அதிகாரி யார்? இதுக்கான ஆன்சர் ஆனந்த் சுப்பிரமணியன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனந்த் சுப்பிரமணியம் இவர் தான். இவர் ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டார், அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தேசிய பங்கு சந்தையுடைய முன்னாள் நிர்வாக அதிகாரி ஆனந்த் சுப்பிரமணியனை வந்து கைது பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இதுக்கு இவர் மேலே என்ன குற்றச்சாட்டு போட்டாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட பங்கு பரிமாற்ற நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார். என்னடா புரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதுங்க, நான் வந்து சொல்லித்தரேன். என்னென்னா, ஒரு கான்செப்ட், இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குது, தங்கம் இருக்குதுன்னு வச்சுப்போம். நான் அந்த பொருளை வாங்குகிறேன், அது அப்புறம் நீங்களும் அதை வந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க. ஆனால் நான் அதிகமான தங்கம் வாங்குகிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நகை பண்ணுறதுக்கு வேண்டி இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போது நீங்கள் என்கிட்டேருந்து தான் அது வாங்கி ஆகணும். ஏன் அப்படின்னா, அது என்கிட்ட இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஏங்கிட்ட வாங்குறீங்க, நான் முதல்ல இவங்கக்கிட்டேருந்து 10 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னா உங்ககிட்ட 20 ரூபாய்க்கு தர முடியும். ஓகேவா? இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபுல்லும் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த வியாபாரங்கள்லாம் ஒழுங்காக நடக்குதா, இங்கே அதே மாதிரி எல்லாம் நல்லா தான் நடக்குதா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய வேலையே. ஆனால் அதில் இருக்க ஒரு பதவியில் இருக்க இவர் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு மட்டும் ஆதரவு வழங்கிட்டார். இப்போ பாருங்கள், அந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நான் மட்டும் தங்கம் வாங்க மாட்டோம், என்ன மாதிரி நிறைய பேர் தங்கம் வாங்குவாங்க. நீங்கள் எங்கேருந்து வேணுனாலும் தங்கம் வாங்கிக்கலாம், என்கிட்டேருந்து இல்லை நான் அவங்கக்கிட்டேருந்து, அந்த மாதிரி எந்த பேர்கிட்ட வேணாலும் தங்கம் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த என்எஸ்சியுடைய தலைவரே ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு உதவி பண்ணி இவங்கக்கிட்ட மட்டுமே நிறைய பேர் தங்கம் வாங்குற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் வளர்ந்துடும், ஆனால் மீதி எல்லா நிறுவனமே அடிபட்டு போயிடும், இது எல்லாமே ஃப்ளாப் ஆயிரும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு தப்பை தான் அவர் பண்ணியிருக்காரு. ஓகே சரி, இப்போ அந்த புகாரின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தில்லியை சேர்ந்த பங்கு பரிமாற்ற நிறுவனத்திற்கு என்எஸ்சி முக்கிய தகவல்களை முன்கூட்டியே தெரிவித்தனர். ஓகேவா? இதன் காரணமாக மற்ற நிறுவனங்களை காட்டிலும் அந்த நிறுவனம் அதிக பலன் அடைந்தது. இந்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். ஓகேவா? கரெக்டாக தான். இப்போ நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நியூஸ் கூட வந்து பெருசாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், இது கூட அவ்வளோவா எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஆனால் என்எஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்.
நம்ம பார்த்தோம் தானே, இப்போ வந்து வேற இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிற பிஸ்னஸ் எல்லாமே கண்காணிக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த என்எஸ்சி அப்படிங்கிறது. என்எஸ்சியுடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்க, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான். இது 1992 உருவாக்குனாங்க. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோடைய தலைவர் யார் அப்படின்னா கிரீஷ் சந்திர சதுர்வேதி அப்படிங்கிறவர் தான். இப்போது வந்து கைதானார் அப்படின்னு பார்த்தோம்ல, அவர் முன்னாடி தலைவராக இருந்தவர், அவர் தலைவராக இருந்த டைமில் அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேற ஒருத்தர் தான் தலைவராக இருக்கார், அவர் கிரீஷ் சந்திர சதுர்வேதி. அவர் ஒன்றும் அந்த மாதிரி தப்பு பண்ணலை. ஓகேவா? சரி, இப்போது இது வணிகம் தொடர்பான ஒழுங்கமைப்பு ஆகும். ஓகேவா? இவங்க ஒழுங்கு தான் பண்ணுவாங்க, அதான் நம்ம பார்த்துட்டோமே. சரி, இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு எக்ஸாமில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. சரியா? இது மும்பையில் இருக்குது. சரி, இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்திய நாட்டின் நதிகளில் முதல் இரவு வழிகாட்டும் மொபைல் செயலி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் அசாம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் அசாமில் தான். இப்போ வந்து அசாம்லலாம் பெரிய பெரிய நதிகள்லாம் ஓடும், அந்த நதிகளில் பெரிய பெரிய படகுலாம் ஓடும், அவங்க நைட்டில் கூட வந்து ஓட வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆப் மூலமாக வந்து அதுக்கு வழிகாட்டுற மாதிரி ஒரு ஆப், இப்போ நமக்கு வந்து கூகுள் மேப்ஸ்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி படகுகளுக்கு வழிகாட்டுற ஒரு ஆப் வந்து அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க அசாமில். சரி, இப்போ இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா இது பிரம்மபுத்திரா நதியில் பயணிக்கும் படகுகளுக்கு வேண்டி பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பிரம்மபுத்திரா நதிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்தீங்கன்னா இந்த நதியுடைய மேப்பை பார்த்தீங்கன்னா இது திபெத்தில் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, திபெத்தில் ஆரம்பிச்சது அப்படியே இங்கே இந்தியாவுக்குள்ளே வருது, இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் பங்களாதேஷ்குள்ளே போகுது, பங்களாதேஷ்குள்ளே அப்படி போயிட்டு அப்படியே கடலில் கலக்குது. இந்த கடல் தான் பே ஆஃப் பெங்கால். ஓகேவா? அந்த பே ஆஃப் பெங்கால் கடலில் கலக்குது. சரி, இந்த மாதிரி நடக்குது. அப்படி பார்க்கும்போது அது மூணு நாடுகளுக்குள்ளாடி வருது. பிரம்மபுத்திரா வந்து திபெத்து, அப்புறம் இந்தியா, அப்புறம் பங்களாதேஷ், இந்த மூணு நாடுகளில் இருக்குது. ஒவ்வொரு நாடுமே அவங்க இதை ஒவ்வொரு பேரில் கூப்பிட்றாங்க. நம்ம தான் அதை பிரம்மபுத்திரா அப்படின்னு கூப்பிட்றோம். ஆனால் பங்களாதேஷ் என்னன்னு கூப்பிட்றாங்கன்னா ஜமுனா நதி அப்படி கூப்பிட்றாங்க. ஓகேவா? அதே நேரம் திபெத்தில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா யார்லுங் சாங்போ அப்படின்னு கூப்பிட்றாங்க. நம்ம இந்தியாவில் அதை பிரம்மபுத்திரா அப்படி கூப்பிட்றோம். ஓகேவா? இதெல்லாமே ஒரு வாட்டி எக்ஸாமில் கேட்டாங்க, போலீஸ் எக்ஸாமில் ஏதோ கேட்டிருந்தாங்க, ஜமுனா என்று இந்த நதியை எங்கே அழைச்சாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க, கேட்டாங்க. இது வந்து பங்களாதேஷில் தான் பிரம்மபுத்திரா நதியை ஜமுனான்னு கூப்பிட்றாங்க. அதனால் இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக படிச்சிங்க. சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.